சினிமா செய்திகளை மட்டும் கொடுக்குற நம்ம பயில்வான் சார் ஏன் அரசியலை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு? ஏன் அரசியல் செய்திகளில் அவருக்கு நாட்டம் இல்லையா, இல்லை அது நிறைய சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறாரா? நடிகளுக்கு போட்டியாக நிறுவனமாக ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்காங்க. அவங்க ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்து அது பத்திரிகையில் வர்றது தப்பு இல்லை, அதை நான் சொல்கிறது தப்பா? அவருக்கு தைரியம் இல்லை. ஆக்டர்ஸ் பத்தி எங்க பேசி பார்க்கட்டும் அப்படின்லாம் வந்து ட்விட்டர் மூலமா வந்து சில நடிகைகள் வந்து போட்டிருந்திருக்காங்க. பயில்வான் வந்து ஒன்லி ஆக்டர்ஸ் மட்டும்தான் குறி வைக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயங்களையும் வெளியில வந்து காட்டுவது இல்லை. அதனால வந்து அவர் ரொம்ப தைரியமா அவங்களை பத்தி பேசுறாங்க. கொண்டாட்டியா, நான் உன் மகளா அப்படின்லாம் கேக்குறாங்க. ரொம்ப உங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறதா, இல்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்? பயப்பட மாட்டாங்க. ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில யாரை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னா, மூத்த பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர், நடிகர் திரு பயில்வான் ரங்கநாதன் அவர்களை. வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக நீங்கள் தான் சார் பேசப்பட்டுருக்கீங்க. எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்த்திபன் சாராக இருக்கட்டும், ரேகா நாயர் விவகாரமாக இருக்கட்டும், இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளிவந்த படத்தை காட்டிலும் இன்றைக்கி பயில்வான் என்ன சொன்னார், பயில்வான் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. ஒரு மூத்த பத்திரிகையாளர், சினிமாவை பற்றி அத்தனையும் தெரிந்தவர், இன்றைக்கி பல விஷயங்களை அந்த நேரங்களில் தகுந்த மாதிரி வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. நான் மூத்த ஒரு பத்திரிகையாளர் அப்படின்றனால ஒரு ரைட்ஸ் எடுத்துகிட்டு மற்றவங்களுடைய அந்த ஒரு அந்தரங்கங்கள், அவங்களுடைய பர்சனல் இருக்கட்டும், இதை சொல்வது வந்து உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? எங்கள் ஒரு பத்திரிகைக்காரன், பத்திரிகைக்காரன் எப்படி நடந்துக்குவான்? நடிகளுக்கு போட்டியாக நிறுவனமாக ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்காங்க. அவங்க ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்து அது பத்திரிகையில் வர்றது தப்பு இல்லை, அதை நான் சொல்கிறது தப்பா? இல்லை சார், உங்களுக்குன்னு வந்து நிறைய பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் உங்களை பார்த்து. இல்லை, என்னுடைய பொறுப்பே பத்திரிகையாளர்களுக்கு பொறுப்பே செய்திகளை நேரில்கிட்ட கொண்டு போய் சாகிறது. சமீபத்தில் பார்த்திபன் சார் வந்து ஒரு ஆடியோ கொடுத்துருந்துருக்காரு, அதில் உங்களுக்கு வந்து சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்கார் பயில்வான் அண்ணன் அவர்களுக்கு. என்னுடைய மன்னிப்பு, அந்த மாதிரி நடிகைகள் வந்து அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூவுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை, இருந்தாலும் நான் மனம் வருந்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவருடைய படம் ஆக மொத்தத்தில் ஒரு ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு சார். இது ஒரு ப்ரொமோஷன் கருதி தான் இப்படி ஒரு விஷயங்கள், பிரச்சனைகள் நடந்து போயிட்டுருக்கா சார்? அவர் அப்படி தான் சொல்கிறாரு, ப்ரொமோஷனுக்காக தான் நடிகள் போய் பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பேட்டி கொடுக்கும்போது சில தவறான தவறுகள் சொல்லிடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இப்போ இந்த நீலாங்கரையில் நீங்கள் வாக்கிங் போனப்போ நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட வந்து மேஜிஸ்ட்ரேட், உங்கள் கூட வந்து பெரிய பெரிய ஆளுங்க வந்து உங்கள் கூட நடந்து வந்துட்டுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து உண்மையிலேயே உங்கள் மனசை வந்து பர்சனலாக புண்படுத்திடுச்சா சார்? எனக்கு எந்த விதத்திலையும் புண்படுத்தலை. ஏன்னா உண்மையை சொல்லும்போது சிலருக்கு சுடும், ஐயோ கை சுட்டுருச்சே அப்படிங்கிற வழியில் அவங்க என்கிட்ட பேசலாம், அது அவங்க உரிமை. ஆனால் அத்துமீறி போகக்கூடாது. அந்த பொண்ணு கொஞ்சம் அத்துமீறி நடந்துக்கிடுச்சு, அது எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க சார். அதாவது எல்லாமே சாட்சி அப்படின்ற மாதிரி? ஆமாம் ஆமாம், எல்லோரும் நினச்சிக்கிட்டு அது அது வந்த நோக்கம் வேறு. இந்த பியண்ட்வுட்ஸுங்கிற சேனலில் செட்டப் பண்ணி கேமரா அனுப்பி இதை ஒரு கான்ட்ரவர்சியாக க்ரியேட் பண்ணும், அதை செய்திகளை க்ரியேட் பண்ணும், அதாவது ப்ராங்க்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ராங்க் வந்து கிரிமினல் ப்ராங்காக இருந்ததுன்னா அதான் இந்த நிகழ்ச்சி. இல்லை சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமானவர்களாக தான் இருக்காங்க. ஸோ பிஹைண்ட்வுட்ஸ் இல்லை, நெருக்கமானவர்கள்ங்கிறது வேறு. சிலருக்கு பேட்டி கொடுக்கலன்னு அவங்க எதிர்த்து செயல்படுறாங்க, அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அப்போ பிஹைண்ட்வுட்ஸ் தான் அதுக்கு காரணம் சொல்ல வரீங்களா சார்? ஆமாம், அவங்க செட்டப் தான் இது. அப்போ ரேகா நாயர் மேலே எந்த தப்பு இல்லை பயில்வான்? ரேகா நாயர் உள்பட்டதுன்னு அதை சம்மதிச்சதுனால தான் அவங்க அந்த நாடகத்தை ஆடினாங்க. ஓகே, அவங்களோட பர்சனல் ஒரு ப்ரொமோஷனுக்காண்டி உங்களை வந்து இப்படி பண்ணுறது? என்னை பற்றி பேசினாலும், எங்கிட்ட மோதினாலும், என்ன என்னை பற்றி குறைவாக பேசினாலும் வியர்ஸ் பார்க்குறாங்க, அதை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ கடந்த காலமாகவே பயில்வான் அவர்களுக்கு வந்து வியூவர்ஷிப் அதிகமாக இல்லை, அவருடைய மார்க்கெட் வந்து இறங்கிட்டே இருக்குது அப்படின்லாம் சில வதந்திகள் வந்துட்டுருக்கு. அது வதந்தியாக உண்மையாக சார்? வதந்தி அப்படின்னா எதுக்கு என்கிட்ட வந்து சண்டை போட்டு அதை பூஸ்ட் பண்ணி அதை கேமராவில் எடுத்து வெளியிடுறாங்க?
வியூஸ் குறைஞ்ச நேரம் கூடுவாங்களா? இந்த வியூஸ் குறையுன்றது உங்களுக்குன்னு வந்து ஒரு மரியாதை இருக்குல்ல சார், அது நிமித்தம் மரியாதை பத்திரிகைக்காரனுக்கு செய்தியை கொடுக்கறது தான், அதுதான் மரியாதை. நான் செய்தியை பேசிக்கிட்டு இருக்கேன், பொய் பேசுவதில்லை, வதந்தி பேசுறதில்லை, அவதூறு பேசுறதில்லை, ஆபாசமாக பேசுறதில்லை. அவங்க பாட்டுக்கு ஆபாசமாக பேசுகிறாரு, அவதூறாக பேசுகிறான்னு சொல்லிட்டுருக்காங்க. பத்திரிகையில் வந்த செய்திகளைத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், ஆதாரத்துடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆபாசமாக பேசுனாங்கன்னா யூடியூப்பில் பிளாக் பண்ணிடுவாங்க. இதுவரைக்கும் நான் பேசின எந்த யூடியூபிலும் பிளாக் செய்யப்படவில்லை, சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பயில்வான் அவங்க வந்து வெறும் ஆக்ட்ரஸ்ட்டை மட்டும்தான் அந்த மாதிரிலாம் பேசுவார், அவருக்கு தைரியம் இல்லை, ஆக்டர்ஸை பற்றி எங்கே பேசி பார்க்கட்டும் அப்படின்லாம் வந்து ட்விட்டர் மூலமாக வந்து சில நடிகைகள் வந்து போட்டிருந்துருக்காங்க. அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது பயில்வான் வந்து ஒன்லி ஆக்ட்ரஸ் மட்டும்தான் குறி வைக்கிறாரு அப்படின்ற ஒரு இந்த உங்கள் சேனல் பேட்டியிலேயே முதல்லே சொன்னேன், நடிகர்கள் நடிகைகளுக்கு போட்டியாக நிர்வாணமாக நிர்வாணமாக படம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். ரன்பீர் சிங்கு நிர்வாணம் போஸ்ட் கொடுத்துருக்காரு, விஜய் தேவரகுண்டா நிர்வாணம் போஸ்ட் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் சொல்லத்தானே செய்கிறேன். நான் பேசுவது நடிகை நடிகர்னு பாகுபாடு பார்க்குறதில்ல, யார் கொஞ்சம் வில்லங்கமாக தகவல்களை சொன்னாங்களோ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். சமீப காலமாக நீங்கள் சொல்கிற சில விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது, எல்லா விஷயங்களும் உண்மை. எப்படி சார் உங்களுடைய தரவு, எதில் சார் நீங்கள் இதெல்லாம் சேகரிக்கிறீங்க? ஏங்க, அதாவது தொழில் ரசித்து சொல்லக்கூடாது, ஆதாரம் இருக்கிறது, அது பத்திரிகைகளில் இருக்கலாம், சிலருடைய பேட்டியலில் இருக்கலாம். இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு செய்தி பரப்பிட்டு நான் வருந்துகிறேன், தப்பாக சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கு? கிடையவே கிடையாது, மனசறிஞ்சு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தவறாகவோ தப்பாகவோ பொய்யாகவோ வதந்தியாகவோ பேசுவதில்லை, பேச மாட்டேன். என்னுடைய நேயர்களுக்கு என்னுடைய நம்பகத்தன்மை தெரியும், இந்த ஆள் சொன்னான்னா உண்மையை தான் சொல்லுவான், தப்பாக சொல்ல மாட்டான்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து பழைய நடிகர்கள் அவங்களெல்லாம் வந்து பற்றி ரொம்ப சரியாக தெரிந்து வைத்தவர் அப்படின்னு சொல்லலாம் சார். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நடிகர் மாதிரி இந்த நடிகர் இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்காரு அப்படின்னு யார் சார் சொல்ல முடியும்? கேள்வி புரியல. அதாவது சார், பழைய நடிகர்கள் நம்ம எம்ஜிஆராக இருக்கட்டும், நம்ம சிவாஜியாக இருக்கட்டும், இவர்களை பற்றியான சரியான தரவுகளை வந்து நீங்கள் வச்சு பேசுகிறவர், அவங்கள பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு எம்ஜிஆர் அவர்களை பற்றிலாம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆள், அவங்க வீட்டில் வந்து எப்படி நடக்கும், அந்த காலையில் அவர் எப்படி உணவுலாம் கொடுப்பார், அந்த மாதிரி வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ உள்ள சில நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் யார் அந்த மாதிரியான ஒரு அந்த காலகட்டத்தில் வந்து இருந்த ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு சிவாஜி மாதிரியோ இருக்காங்க அப்படின்னு யார் சொல்ல முடியும்? இப்போது ஒரு எம்ஜிஆர் தான் ஒரு நடிகர்கள் சிவாஜி சொன்னால் விஜய் அவங்கள மாதிரி யாரும் பண்ணிக்க முடியாது, கேப்டன் கேப்டன் தான். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் தனித்துவம் தான், அவங்கள மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்றீங்க? ஒருவரை அவர் ஒருத்தர் தாங்க, விஜயகாந்த்னா கேப்டன் விஜயகாந்த் தான், அதை எப்படி அவரை ஃபாலோ பண்ணி இன்னொருத்தர் கம்பேர், யாரையும் யாருடனும் ஒப்பிடுவது தவறு. கேப்டன் விஜயகாந்த கூட கருப்பு எம்ஜிஆர்லாம் அழைச்சாங்க, அதனால அது அவங்க இஷ்டம், அவங்க உரிமை ரசிகர்கள் என்ன வேணும் சொல்லலாம், அதை போய் நாம ஏன் தடுக்கணும்? ஸோ அது அவங்க இஷ்டம் அப்படின்னு. ஆமாம், ரசிகர்கள் தங்களை இப்போ ஆரம்பத்தில் பிரபு தளபதினு சொன்னாங்க, அப்புறம் அவரே சின்ன தளபதி ஆனார், இளைய தளபதி ஆனார், அதுக்கப்புறம் பிரபு தளபதினு சொன்னாங்க, அதுவே பரத் சின்ன தளபதி அப்படின்னு அவரும் பட்டம் போட்டுக்கிட்டார். இது அவங்கவுங்க ரசிகர்களுடைய விருப்பம். பயில்வான் அவர்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தை பற்றியான எந்த ஒரு விஷயங்களையும் வெளியில் வந்து காட்டுவது இல்லை, அதனால வந்து அவர் ரொம்ப தைரியமாக அவங்கள பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நான் உன் பொண்டாட்டியா, நான் உன் மகளா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களை பற்றி மட்டும் பேசியிருக்கலாமே, உங்களுடைய குடும்பத்தை பற்றி பேசும்போது ரொம்ப உங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறதா, இல்லை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்? பயப்பட மாட்டேங்க, மனசாட்சிக்கு பயப்படுவேன், கடவுளுக்கு பயப்படுவேன். அது ரோட்டில் இருந்து கத்திச்சின்னு சொன்னால் அதோடைய மரியாதையை அதுவே கெடுத்துக்கிட்டு, அவ்வளோதான், ஏன் மரியாதையை நான் காப்பாற்றிக்கிட்டேன். பயில்வான் அவர்களுக்கு இந்த உங்களுடைய வயசாக இருக்கட்டும், உங்களுடைய வயசுக்கும் உங்களுடைய தோற்றத்துக்கும் கண்டிப்பாக வந்து நாங்களே சொல்லியிருக்கோம் சார், நீங்கள் ரொம்ப இளமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நேர்கள் உங்களுடைய வயசை கேட்டால் கண்டிப்பாக அவங்களே வந்து ஷாக் ஆயிடுவாங்க, அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த வயசில் பயில்வான் அவருக்கு இது தேவையா, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? எந்த வயசுலேயும் பத்திரிகைக்காரன் பத்திரிகைக்காரன் தாங்க, 40 வயசுலேயும் பத்திரிகைக்காரன் தான், 30 வயசுலேயும் பத்திரிகைக்காரன் தான். அவன் பத்திரிகை தொழில் வந்து நேயர்கள் ஆதரவு தெரிவிக்கிற வரைக்கும் அவனுக்கு ஓய்வு கிடையாது, வக்கீலுக்கும் ஓய்வு கிடையாது. வக்கீல் தன்னுடைய கட்சிக்காரருக்காக வாதிடுகிறார், நான் என்னுடைய நேயர்களுக்காக நான் செய்தி கொடுத்துட்ருக்கேன். லெஜண்ட் சரவணா அவருடைய படம் வருது சார், அந்த படத்தில் எதுவும் நீங்கள் உங்களை நடிக்க எதுவும் கூப்பிடலையா சார்? இல்லை, என்ன கூப்பிடல, நான் நடிக்கவும் இல்லை. ஏன்னா நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்க தன்னுடைய ஜாதியை வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க.
ஸோ அவர் நினைக்கலையோ என்னமோ தெரியல. அப்போ அவர் நினச்சிருந்தா உங்களை கூப்பிட்ருப்பார் நினைக்கிறீங்களா? இல்லை, ஜேடி ஜேடி தான் எல்லா அந்த டைரக்ஷன் பொறுப்பு இதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஜேடி ஜேடியோடைய தொடர்களில் நான் நடிச்சிருக்கேன். ஸோ இப்போ அஸ் ஒரு ஆக்டரா லெஜண்ட் சரவணா அவர்கள் எப்படி சார் இப்போ தமிழகத்தில் வருவார்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது பேன் இண்டியா படமாக உருவாகிட்டு இல்லை, படம் பார்த்த பிறகு தான் அதை பற்றி சொல்ல முடியும். இப்போதைக்கு அவர் வந்து பணம் இருக்குது, அதே சமயத்தில் கேமராமேனு இயக்குநர்கள் ஸ்டண்டு இயக்குநர்கள் நடன இயக்குநர்கள் எல்லாருடைய தயவாலையும் அவரை தன்னை ஒரு நடிகராக காமிச்சிக்கலாம். அதுலேருந்து சந்தேகம் இல்லை, திறமை இருந்தால் மட்டும் நீடிப்பார். சினிமா செய்திகளை மட்டும் கொடுக்குற நம்ம பயில்வான் சார் ஏன் அரசியலை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு? ஏன் அரசியல் செய்திகளில் அவருக்கு நாட்டம் இல்லையா, இல்லை அதில் நிறையா சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறாரா? அதாவது வருமானம் வருது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அரசியல் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அரசியல் பேசுகிறதுக்கு அரசியல்வாதிகள் இருக்காங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, எம்பிக்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நாம் போய் அதில் போய் என்னத்தை கருத்து சொல்கிறது? ரெண்டாவது, அரசியலுக்கு என்று நேயர்கள் பார்வையாளர்கள் குறைவு.